அருட்கருணையாக வந்து என்னை அன்பினால் தாங்கி எனக்கு செல்வராமாயணம் என்னும் புதிய இராமாயண காவியம் புனைவதற்குரிய இலக்கண பாக்களையும் தந்து என்னை தொடர்ந்து ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன். செல்வராமாயண காவியத்திற்கு தொடர்ந்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இறையருளால் அடியேன் இயற்றிய செல்வராமாயணம் 10 பருவங்களையும் 66 காலங்களையும் ஏறக்குறைய 20,000 பாடல்களையும் கொண்டது. இதில் பருவம் என்பது பெரிய தலைப்புகளையும் காலம் என்பது அப்பருவங்களுக்கு உள்ளே வரும் சிறிய தலைப்புகளையும் குறிக்கும். ஒவ்வொரு பருவங்களுக்கும் தனித்தனியே கடவுள் வாழ்த்து பாடல் செல்வராமாயணத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அத்துடன் நூலின் தொடக்கத்திலும் 25 பாடல்கள் கடவுள் வாழ்த்து பாடல்களாக இடம்பெற்றுள்ளன. கடந்த பகுதிகளில் செல்வராமாயணத்தின் 2வது பருவமாகிய மிதிலை பருவத்தின் இறுதி பாடலாகிய 275வது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம். அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருந்து செல்வராமாயணத்தின் 3வது பருவமாகிய அயோத்தி பருவத்தின் உள்ளே நாம் செல்கிறோம். கதை பகுதிக்கு செல்லும் முன்னே அயோத்தி பருவத்தில் இடம்பெற்றுள்ள கடவுள் வாழ்த்து பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை நாம் காண்போம். செல்வராமாயணம், அயோத்தி பருவம், கடவுள் வாழ்த்து. ஆணாயும் பெண்ணாயும் ஆகும்படி வாகின்றாய், வீணாமோ அலி என்னும் விரும்பாவடி வாகின்றாய், காணா கண் நீ காக்கும் காணாவடி வாகின்றாய், தானாகி உலகையுமே தாங்கிறைனின் ஈடெதுவோ. இதுவே அந்த கடவுள் வாழ்த்து பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். ஆணாயும் பெண்ணாயும் ஆகும்படி வாகின்றாய் என்ற 1வது வரிக்கான விளக்கம், இறைவனே நீயே இவ்வுலகில் உயிர்கள் யாவிலும் பிறப்புக்கு காரணமாயிருக்கும் ஆண் பெண் என்ற உடலமைப்பு அடிப்படையிலான வேறுபாட்டினை வெளிப்படுத்தும் வடிவங்களாய் அமைந்திருக்கிறாய். வீணாமோ அலி என்னும் விரும்பா வடிவாகின்றாய், மக்கள் விரும்பும் ஆண் பெண் என்ற வடிவங்களாய் ஆகி நிற்கும் நீயே வீணாகி போகுமோ இப்பிறவி என்று கவலைப்பட்டு வருந்தும் விதமாய், மக்களால் புறக்கணிக்கப்படுகின்ற விதமாய், திகழும் தன்மை கொண்டதாய் ஆகுமோ இப்பிறவி என்று எண்ணி வருந்த வைக்கும் வண்ணமாய், ஆணுமற்றதாய் பெண்ணுமற்றதாய் ஆன பொது பாலினமாக திகழும் இடைப்பட்ட உடல் வடிவமாகவும் நீயே திகழ்கின்றாய். மக்கள் விரும்புகிற வடிவமாய் காட்சி தரும் நீயே இன்னொரு புறமாய் மக்கள் வெறுக்கும் தன்மை கொண்ட வடிவத்திலும் காட்சி தருகிறாய் என்பது விந்தையிலும் விந்தை. காணா கண் நீ காக்கும் காணா வடிவாகின்றாய், இவ்வுலகில் எவருமே தமது கண்ணால் காணாத வண்ணம் நீ திகழ்ந்தாலும் அனைத்து உயிர்களையும் காவல் செய்யும் கண்ணாய் காத்து பேணும் கண்ணாய் நீயே திகழ்கிறாய். அதனால்தான் நீயே எல்லோரையும் காணுகிற கண்ணாகவும் இருந்து அனைத்து உயிர்களையும் பார்த்தும் காத்தும் வருகிறாய். கண்களால் பார்த்தறையும் உலகில் நீ கண்களுக்கு எட்டாத வடிவாய் திகழ்கிறாய் என்பது ஆச்சரியம் தரத்தக்கது. தானாகி உலகையுமே தாங்கிறை நின் ஈடதுவோ, எவராலுமே உருவாக்கப்படாதவன் நீ என்றாலும் உன்னை நீயே ஆக்கி வைத்து தோன்றிய நீ இவ்வுலகம் யாவையும் தாங்கி பேணி பாதுகாக்கிறாய் என்பதால் கண்ணுக்கு புலப்படாமல் இருந்தே அனைத்து உயிர்களையும் உன் கண்களுக்குள் வைத்து காக்கின்றாய். அத்தகைய உனக்கு ஈடாக இவ்வுலகில் எதுவுமே இல்லை என்பேன் இறைவனே. இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 276வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காணலாம். செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.